Your attention, please. Train number 1-8204, Tirupati, Canteen Central, Sardar Singh Express, will arrive shortly on platform number 1. அனைவருக்கும் வணக்கம். இக்காணொளியில் நாம் ரயிலில் அமைந்திருக்கும் செம்மை நிற சங்கிலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பெட்டிகளுக்கு இடையே அமைந்திருக்கும். நாம் ரயிலில் இருக்கும் அச்சங்கிலியை பிடித்து இழுத்தவுடன் ரயில் ஓட்டுநர் இரண்டு சிறிய மற்றும் ஒரு நீண்ட ஒளியை எழுப்பி ரயில்வே காவல் அதிகாரிகளுக்கு தொடர் வண்டியில் யாரோ சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளனர் என்று சமிக்கை செய்வது ஆகும். இப்போது நாம் சங்கிலியை பிடித்து இழுத்தவுடன் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். சங்கிலியை பிடித்து இழுத்தவுடன் ஒரு கிடங்கில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த காற்றானது வெளியேறி, அதாவது சுமார் 1 கிலோ அளவிலான காற்று வெளியேறி ரயிலின் பிரேக் தானாக போட்டுக்கொள்ளும். இப்போது எல்லா பெட்டிகளிலும் ஒரு கிடங்கில் காற்று அடைக்கப்பட்டிருக்கும். சங்கிலியை பிடித்து இழுத்தவுடன் அப்பெட்டியில் உள்ள காற்றில் 1 கிலோ அளவில் குறைந்து பிரேக் போட்டுக்கொள்ளும். பின் ரயிலின் உதவி ஓட்டுநரோ அல்லது ரயிலின் காப்பாளரோ எந்த பெட்டியில் சங்கிலி இழுக்கப்பட்டதோ அப்பெட்டியில் காற்று கசிவதை நிப்பாற்றுவார்கள். நாம் இப்போது இச்சங்கிலியை பிடித்து இழுத்தவுடன் ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம். இப்போது நாம் ஒரு ரயிலை சங்கிலியை பிடித்து நிப்பாட்டுவதால் அந்த ரயில் குறைந்தபட்சமாக 15 நிமிடங்கள் காலதாமதமாக செல்லும். இதனால் அவசர வேலைக்காக செல்பவர்கள் அவதிப்படுவார்கள். அது மட்டுமன்றி அவ்வழித்தடத்தில் வரும் அனைத்து ரயிலையும் காலதாமதமாக ஓடச் செய்யும். இதனால் ரயில்வே பணியாளர்களுக்கும் மிகுந்த அழுத்தத்தை தரும். எடுத்துக்காட்டுக்கு, ரயில் இப்போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதில் சங்கிலியை பிடித்து இழுத்தவுடன் 600 மீட்டர் தள்ளி நிற்கும். இது வேகத்தை ஏற்பார்போல் மாறும். நாம் ஒரு ரயிலில் சங்கிலியை பிடித்து இழுப்பதற்கு முன்னர் நன்கு யோசிக்க வேண்டும். இதனை செய்வதால் உதவி கிடைக்குமா இல்லையா என்று யோசித்து செயல்பட வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு, ஒருவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது அவசர மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ரயிலானது நடுக்காட்டில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ரயிலை நிறுத்தினால் எந்த பயனும் கிடைக்காது. அதுவே அந்த ரயில் ஓர் ரயில் நிலையத்தை கடக்கப் போகிறது என்றால் சங்கிலியை பிடித்து இழுக்கலாம். இதுபோல் யோசித்து செயல்பட வேண்டும். சரி, இப்பொழுது எதற்கெல்லாம் அச்சங்கிலியை பிடித்து இழுக்கலாம் என்று ஒரு கேள்வி தோன்றும். ஓர் பயணி ரயிலிலிருந்து தவறி விழுந்தாலோ, ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டாலோ, அல்லது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் ஏற முடியாமல் அவதிப்பட்டாலோ, அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ, அல்லது ரயிலில் கொள்ளை அல்லது வழிப்பறி நடந்தாலோ சங்கிலியை பிடித்து இழுக்கலாம். இதை தவிர்த்து எந்த காரணத்தை கொண்டு சங்கிலியை இழுத்தாலும் அது குற்றச்செயலே ஆகும். இந்திய ரயில்வே சட்டம் 141 கீழ் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் அபராதமும் 1 வருடம் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அரசு வேலை கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்படும். எனவே அடுத்த முறை இத்தகைய செயல்களை செய்யும் முன் யோசிப்பது நல்லது. மேலும் இது போன்ற ரயில் தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.